தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே ஹோம்லேயே எப்படி நம்ம ஒரு ஃபேஸ் பேக், நல்ல க்ளோவிங் கொடுக்கக்கூடிய ஃபேஸ் பேக் போகிறது, அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, பிரைட்னஸ் இல்லாமல் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்குது, ஸோ அங்கங்கே மார்க்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகணும், ஃப்ரெஷ் லுக் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ இது மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் ஈஸியாக சுலபமாக ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெர்பல்ஸில் எப்படி வந்து ஃப்ரெஷ்னஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இது. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நானும் உங்களுக்கு ட்ரை பண்ணி ரிசல்ட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது கூட தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கலக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளீச்சிங் தன்மை வந்தது தான் தயிர். அது கூட சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேஸ் தரக்கூடிய ஒரு காப்பித்தூள் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோ நர்சஸ் எந்த காப்பித்தூள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன 2 ரூபா பேக்கெட் போதும், அதுலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவலில் தொடச்சி எடுத்துட்டு இந்த கலவையை, இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்த ஃபேஸுக்கும் இப்போவும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷூர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆல் ஸ்கின் டைப் தான், நோ சைட் எஃபெக்ட், ஒன்லி இது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருங்க.